Hello friends, welcome to AS Multi Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா சின்சான் பென்சில் பாக்ஸ் தான் வந்து மேக் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மொபைல் பாக்ஸ் எடுத்துர்க்கேன். நீங்க இந்த பாக்ஸ் மொபைல் பாக்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா அதுக்குள்ள இந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த பேப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கீழ வந்து இந்த மாதிரி லேபிள்ஸ் இருந்துச்சு. சோ அதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ப்ளைனா தான் இருக்கு. எந்த ஒரு லெட்டர்ஸுமே டிசைனுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் கட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அகலமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். நான் வந்துட்டு இதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். அகலமாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்பேஸ் எல்லாம் நிறைய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மார்க் பண்ணல, அந்த இடத்த நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சுற்றி நான் கட் பண்ணோன்னே எனக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். அதாவது அந்த அகலம் வந்து கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இன்விடேஷன் கார்டை சென்டரில் வச்சுட்டு சார்ட் பேப்பரை ரெண்டாக மடித்து ஒட்டிக்க போகிறேன். இது அப்படியே இதையே நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா கொஞ்சம் கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வெறுமனே நம்ம வந்துட்டு சார்ட் பேப்பர் ஒரு சிங்கிள் பேப்பராக வச்சு நம்ம பண்ணுறப்போ அந்தளவு ஸ்ட்ராங்னஸ் இருக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் சார்ட் பேப்பரே மூணாக மடித்து கூட நீங்கள் பண்ணிக்கோங்க, இன்விடேஷன் கார்டு இல்லைனா. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்ண பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் மடித்து விட்டுக்க போகிறேன். கரெக்டாக அந்த சைஸ் கரெக்டாக வர மாதிரி மடித்து விட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்படின்னா அந்த பாக்ஸில் அப்ளை பண்ணிடவே கூடாது, கரெக்டாக அந்த பேப்பர் ரெடி பண்ண வச்சோம்ல அந்த பேப்பரில் தான் அப்ளை பண்ணிக்கணும். ரெண்டு பேப்பரும் ஜாயின் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பாக்ஸோட சைஸுக்கும் அந்த பேப்பர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நான் வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹார்ட்லோ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நமக்கு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மொபைல் பாக்ஸ் பாருங்கள், நம்ம கட் பண்ணனால ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்துட்டு நான் எல்லோ கலர் டேப் வச்சு ஒட்டிட்டேன். நம்ம எல்லோ கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து டேப் வந்து ஒட்டிட்டேன். இப்போ சுற்றி ஒட்டினோன்னா நமக்கு அந்த சிலம்பல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அது அந்த கவர் இருக்குல்ல மேலே உள்ளது, அதில் வந்து ஃபிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம பென்சில் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பட் நம்ம சின்சான் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணால் இன்னுமே நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன், குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கலர் பேப்பருக்கு மேலே சின்சான் ஆல்ரெடி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி கலராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் ப்ளூ கலர் பேப்பரில் சின்சானை ஒட்டி அந்த பாக்ஸ் மேலே ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் வந்து சின்சான் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் எழுதிக்க போகிறேன். கேப்ஸில் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைனுக்காக ஸ்டார் வந்து ரெட் கலர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லா இருக்கிறதுல. ஸோ அதனால தான் டெக்கரேஷனுக்காக. அவ்வளோதான் நம்மளோட பென்சில் பாக்ஸ், சின்சான் பென்சில் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு வந்து ஜிப்போ வெல்க்ரோவோ எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக ஒரு மொபைல் பாக்ஸு சார்ட் பேப்பர் இருந்தாலே போதும், நமக்கு ரெடி. இப்போ பாருங்கள், பென் பென்சில் நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும், நிறையா வச்சுக்கலாம். ஸ்கேலு, எரேசர், ஷார்ப்னர் இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து ஜிப் வெல்க்ரோ இல்லாமல் ஒரு பென்சில் பாக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம், பட் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குட்டீஸுமே ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ரிலேட்டடான திங்ஸ் மேக் பண்ணுற ஹோம்மேடாக நம்ம நிறைய மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த திங்ஸ் ஹோம்மேடாக வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சின்சான் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.